for the sunshine and the air that we breathe, O Lord, we thank Thee. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை தொடங்கலாம். பரிசுத்த பிதாவே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பல நன்மைகளை நம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே என்ற பாடலை இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ, எல்லா தடைகளை மாற்றினீரே, அசைவாடி நீ, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. புலந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, புலந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்க
உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எரிகோ மதில் மேல் அசைவாடி நீ, எல்லா தடைகளை மாற்றி நீரே, எரிகோ மதில் மேல் அசைவாடி நீ, எல்லா தடைகளை மாற்றி நீரே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து ஜெபித்த பொழுது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் உடையத்தக்கதாய் அங்கே அசைவாடி ஒரு விடுதலையை கொண்டு வந்தீரே. எங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தாங்க. பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ, பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இந்த காலை வேளையில் என் மேல ஒரு தேவ பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தின் மேல் அந்த தேவ பிரசன்னம், என் பிள்ளைகள் மேல் அந்த தேவ பிரசன்னம், என் கணவன் மேல் அந்த தேவ பிரசன்னம், என் மனைவி மேல் அந்த தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அப்பா, எங்க தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் இன்னும் நடக்காமல் இனிமே எத்தனையோ தடைகள் எங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஜபத்தை கேட்கிற பரிசுத்த ஆவியானவரே, மாம்சமான யாவருடைய ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உணவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உணவாகட்டும். ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவாம்.
எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சொல்லுவீங்களா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்டாகட்டும், உம்மசனம் உணவாகட்டும். சதைகள் உருவாகட்டும், உம்மசனம் உணவாகட்டும். ஐயா செய்வாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே, தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றினின் கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே. என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவாம், என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையாய் எழும்பனுமே, தேசமெங்கும் செல்லனுமே, சேனையாய் எழும்பனுமே, தேசமெங்கும் செல்லனுமே. என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா.
எழவேண்டும் சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழவேண்டும் சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா 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 மறுபடி பிறக்கணுமே மறுரூபமாகணுமே மறுபடி பிறக்கணுமே மறுரூபமாகணுமே என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் முழு மனிதனாக வேண்டும் சாத்தானை ஜெயிக்கணுமே சாட்சியாய் நிற்கணுமே சாத்தானை ஜெயிக்கணுமே ஒரு விடுதலை சாட்சியாய் நிற்கணுமே என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உணர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் பயங்கள் நீங்கணுமே பரிசுத்தமாகணுமே கரங்களை உயர்த்தி சொல்லு ஒரு பயம் நோயை குறித்த பயம் சத்துருடைய கிரிகளை குறித்த பயம் பில்லிசூனிய சேவனைகளை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் பொருளாதாரத்தை குறித்த பயம் மனிதர்களை குறித்த பயம் பாவத்தை குறித்த பயம் அநீதியை குறித்த பயம் துன்மார்க்கரை குறித்த பயம் பயங்கள் நீங்கணுமே சொல்லுங்க பரிசுத்தமாகணுமே பயங்கள் நீங்கணுமே அசைவாடுகிற ஆவியானவர் உன் மேல அசைவாடும் பொழுது சாத்தானின் கிரியைகள் நீங்கும் பயங்கள் நீங்கும் பரிசுத்தம் வரும் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே தேவன் உங்களை வழி நடத்துவார் பயங்கள் நீங்கணுமே பரிசுத்தமாகணுமே பயங்கள் நீங்கணுமே பரிசுத்தமாகணுமே அசைவாடும் அசைவாடும் ஆ
ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என் குடும்பத்துக்கு மேல என் வீட்டுக்கு மேல நான் தங்கி இருக்கிற அறையில என் பிள்ளைகளுக்கு மேல என் குடும்பத்துக்கு மேல அசைவாடுங்க சொல்லிருங்க நோய்கள் நீங்கணுமே பேய்கள் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இப்போ அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே ஆவியான தேவா மை தேங்க் யூ ஃபாதர் உம்முடைய மகிமையான பிரசன்னம் இப்பொழுதும் எங்கள் மேலே இறங்கி எங்கள் குடும்பத்தின் மேலே இறங்கி அசைவாடும் பொழுது ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறும் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய கடன் பாரம் சுமைகள் எங்களுடைய நோய்கள் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பயங்கள் சத்துருடைய கிரியைகள் எல்லாம் நீங்கி போகும் அல்லேலூயா 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 சொல்ல முடியும் பரலோகத்தின் தேவன் என் வாழ்க்கையில இறங்கி வந்து என் நோய்களை குணமாக்கி என் வேதனையை மாற்றி என் கண்ணீரை துடைத்து என் காயங்களை கட்டுகிறவர் தேங்க்யூ ஃபாதர் உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரேமை மேன்மைப்படுத்துகிறோம் இன்றும் என்றும் மாறாதவராகிய எங்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதனையில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மேலே அசைவாடுகிற ஆவியானவர் எங்கள் மேலே கிரியை செய்யும் பொழுது உலர்ந்து போய் கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் வெற்றிடமாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையாக ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையாக சுகத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையாக பரலோகத்தின் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் பூலோகத்திலேயே காண்கிற ஒரு கூட்டமாக நீர் எங்களை வாழ செய்கிற அந்த தயவுக்காக அசைவாடுகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தொடர்ந்து ஆசிர்வதியும் இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தேவைகளை சந்தியும் ஜனங்களுடைய கஷ்டத்தை மாற்றும் ஆண்டவரே கடந்த வாரத்தில் மட்டும் எத்தனையோ பேர் வியாதியோடு பலவீனத்தோடு பிசாசுனுடைய போராட்டத்தோடு அப்பா இந்த விடுதலை ஊழியத்தை தேடி மக்கள் அலைந்து ஆண்டவரே விடுதலை கிடைக்காமல் கஷ்டம்
கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையை எங்களால் காண முடிகிறது தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 75 மாறி மாறி வாசிக்கலாம். உங்கள் கையில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், என்னோட இணைந்து நீங்களும் வாசியுங்கள். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதையுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்தின் திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து வார்க்கிறார். பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளும் உயர்த்தப்படும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆன்லைன் சர்வீஸில் என்னோடு இணைந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைனில் ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியாத ஆராதனையை, ஆனாலும் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் நமக்கு ஆண்டவர் இந்த காலத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் மூலம் ஆங்காங்கே நடக்கிற வெவ்வேறு இடங்களில் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் நீங்கள் உரிய நேரத்தில் பங்கெடுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு நான் ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். நாம் சிரங்களை தாழ்த்தி ஜெபித்து அந்த செய்திக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்டுகிற அந்த கிருபை நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திலும் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறார்களோ, இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, கர்த்தர்தாமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணி கர்த்தர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டருடைய கிருபை நம்மை முழுமையாக வழி நடத்துகிறது. அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். வேதத்தை திருப்புனீங்க அப்படின்னா, ஏசையா தீர்க்கு தரிசன புத்தகம் 30:18 வாக்கியத்தை இன்றைக்கு நீங்கள் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர்
நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நீங்கள் பாக்கியவான்கள். எப்படிப்பட்ட கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாராம். கவனிச்சிங்களா? இங்கே ரெண்டு பேருமே காத்திருக்கிறோம். ஒரு பக்கம் கர்த்தர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார், இன்னொரு பக்கம் நாம் கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறோம், கர்த்தருடைய இரக்கத்துக்காய் காத்திருக்கிறோம். அங்கே வேதம் தெளிவாக சொல்லுது, நம்ம மேலே மனதுருகும்படி எழுந்திருக்கும் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு கீழே சொல்கிறார், நீதி செய்கிற தேவன். ஒரு நாளும் கர்த்தர் அநீதிக்கு துணை போகவே மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் அநீதியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையை நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறோம். அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது அப்படின்றத வேதத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 94 18 வசனத்தை கவனிக்க வேண்டும். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நான் எப்பெல்லாம் சறுக்கி விழுகிறேனோ, என்னால் நிற்க முடியலன்ற நிலைமை வருதோ, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதாவது நம்முடைய மனுஷீக பலத்துக்கு மிஞ்சிய காரியம், சில நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டாலும் இது எனக்கு மிஞ்சிய காரியம் ஆண்டவரே, இது என் பலத்துக்கு மிஞ்சிய காரியம், திராணிக்கு மேலாக தேவன் ஒருவரையும் சோதிக்கிறதில்லை என்று சொல்லி 1 Corinthians 10:13 நாம் வாசிக்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், திராணிக்கு மேலாக அவர் உங்களை என்னையும் சோதிக்கிறதே கிடையாது. அது கூட நான் சோதனைன்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் இன்ஸ்பெக்ஷன், பரிசோதனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் தற்பரிசோதனை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை பியூரிஃபை ஆகும். ஸோ 1-2 times நான் தற்பரிசோதனை செய்து கொள்வதிலே தவறு கிடையாது. இன்றைக்கி நோய் இருக்கோ இல்லையோ, வருஷத்தில் 1 time ஃபுல் செக்கப் வாங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வாங்க அப்படின்னு மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நோய் வராமல் இருக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லை, ஏதாவது வந்திருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், தாமதித்து கண்டுபிடிக்கிறதோட முன்கூட்டியே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஐ மீன் அட்வான்ஸ்டாகவே வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. நான் அதை பற்றி ஒன்று கருத்து சொல்ல, ஆனால் என் கால்கள் சறுக்குகிற போது, பிரச்சனை எப்போ எனக்கு வரும் எனக்கு தெரியாது. அப்போது ஹெல்த் செக்கப் எப்படி நீங்கள் அட்வான்ஸ்டாக போய் செய்கிறீங்களோ அதை விட அட்வான்ஸ்டாக ஜெபத்தை செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கணும்,
ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய விடுதலை சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை பண்ணணும். அதான் தாவீது சொல்கிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அப்படின்னா நான் விழுறதுக்கு முன்னாலே அதை என்னை தாங்கிடுது. விழுந்ததுக்கு அப்புறம் தூக்கி எடுக்கிறது வந்து அது வேறு, கை தூக்கி எடுக்கிறது, கை பிடிச்சி தூக்கி எடுக்கிறது, நம்மளை பாவத்திலேருந்தும் சாபத்திலேருந்தும் பிசாசின் பிடியிலேருந்தும் நோயின் பிடியிலேருந்தும் சிக்கி சீரழிந்த பிறகு நம்மளை தூக்கி எடுக்கிறது, தட் இஸ் செகண்டரி ஆப்ஷன். கர்த்தருடைய கிருபை மூலமாக அவன் பாதுகாக்கப்பட முடியும், வர்றதுக்கு முன்னாலேயே காப்பாற்ற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி நமக்கு மாஸ்டர் ஸ்பிரிச்சுவல் செக்கப் இருக்கணும். ஐ மீன் ஹெல்த் செக்கப்பு வருஷத்துக்கு ஒருக்கா, ஆனால் ஸ்பிரிச்சுவல் செக்கப் எப்படி இருக்கணும் அப்படின்னா டெய்லி இருக்கணும். அனுதினமும் காலையில் ஆவி ஆத்மா சரீரத்தை மூணுமே பரிசோதனை பண்ணி பார்த்துடணும். நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் பல வருடங்கள் இந்த ஊழியத்தில் ஓடின அனுபவத்தினால சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் யார் கூட நான் பழகிறதும் இல்லை. அப்படி யார் கூட பழகினாலும் அவங்க சரியான ஸ்பிரிச்சுவல் கான்செப்டில் இல்லைன்னா என் கூட நிற்கவும் முடியாது. உண்மை அவங்க மேலே என்ன ஸ்பிரிட் கிரியேட் செய்கிறது அப்படின்றத ஸ்மெல் பண்ண முடியும். பட் நம்ம ஒதுங்கி நிற்போம், விலகி போவோம். ஆனால் ரொம்ப விலகி போக முடியாது, ஏன்னா சொசைட்டியில் அவங்க வந்து ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க, குடும்பத்தில் முக்கியமான உறுப்பினராக இருப்பாங்க, சபையில் ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க. ஆனால் பாதுகாப்பாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கணும் அவங்கக்கிட்ட, ஏன்னா பிகாஸ் தே ஆர் வெரி டேஞ்சரஸ். அப்போல்லாம் பக்கத்துலேயும் இருக்கணும், அதே சமயத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது கிருபை தான், அதாவது கிருபை தான் நம்மளை காப்பாற்றும், வேறு வழியே இல்லை. ஸோ வந்து நான் விடுதலை ஊழியத்தில் இருக்கிறதுனால இன்று வரை யாராக இருந்தாலும் ஒரு முறை தலையில் கை வைத்து ஜபித்து பார்த்துருவேன் அவங்க ஆவியில் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்கள ஊழியத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம பர்சனலாக அனுமதிக்கிறது. அப்படி ஏதாவது வேரியேஷன் தெரியுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிம்டம்ஸ் அடையாளங்கள் காட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளை அழைத்தவர் வந்து அப்படிப்பட்டவர், அழைத்த அழைப்பு அப்படிப்பட்டது, நம்மளை விழவே கூடாது அப்படின்றதுக்காக தான் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் விழாதபடி என்னை தாங்கிக் கொள்கிற கிருபை, நான் விழுந்ததுக்கு அப்புறம் என்னை தூக்கி விடுற கிருபை அது வேறு, அது செகண்டரி ஆப்ஷன். ஃபஸ்ட் நான் விழவே கூடாது, அதுக்கு எனக்கு கிருபை வேணும். அதுதான் இங்கே தாவீது சொல்கிறார், என் கால் கொஞ்சம் சறுக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தரை கூப்பிடுவேன், ஆமென், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. சரி, ரெண்டு இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்க முடியும். ஒன்று சங்கீதம் 91, உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதே மத்தேயு 4 லூக்கா 4 குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. த சேம் வேர்ஸ் ரிப்பீட்டட் இன் த பைபிள், பட் இந்த இடத்துல யார் சொல்கிறா அப்படின்னா சேட்டன் சொல்கிறான், உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களுக்கு கட்டளிடுவாரே மேலேருந்து கீழே குதியும் என்று இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திலையும் சத்துரு சோதித்த போது சொல்லிய ஒரு வார்த்தை. ஸோ ஆவியானவர் ஆண்டவர் சொன்னது அப்படியே அங்கே ரிப்பீட் ஆயிருக்குது, ஆனால் சொல்லக்கூடிய இடமும் ஆளும் நபரும் வேறுபடுது. சரி, இப்போ என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னா எப்படி கட்டளையிடுவார், எதுக்கு கட்டளையிடணும், எப்போ தூதர்கள் வந்து தாங்குவாங்க அப்படின்னா இந்த கிருபை தான் தூதர்களை கொண்டு வரும், நமக்கு தேவையான ஒத்தாசையை கொண்டு வரும், நமக்கு தேவையான உதவியை கொண்டு வரும். கால்கள் சறுக்கும் போது மட்டுமல்ல, நம்ம மனசு சறுக்கும் போதும், நம்முடைய உள்ளம் சறுக்கி விழும்போதும், நம்முடைய பொருளாதாரம் சறுக்கி விழும்போதும், நம்முடைய வருமானம் சறுக்கி விழும் பொழுது, நம்முடைய சரீர சுகம் சறுக்கி விழும்போதும் கூட அந்த கிருபை தான் வந்து என்ன செய்யும்னா
தூதர்களுக்கு கட்டளை இடம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கிருபை இருந்துச்சுன்னா இந்த கிருபை நம்மளை மேலே 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 அப்லிஃப்ட் பண்ணி நம்மளை தூக்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை கீழே வர விடாது. நம்ம எப்போ கீழே வருவோம் அப்படின்னா நம்ம ஃபெய்த்தில், ப்ரேயரில், விசுவாசத்தில் நம்ம குறைய குறைய டிக்ரீஸ் ஆக 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த கிருபையானது நம்மளுடைய வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா எனக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். அதான் ஏசாயா 30:18 நான் சொன்னேன், இறங்கும்படி காத்திருக்கிற ஒருத்தர் என்னை கைவிடுவார், கைவிடவே மாட்டார். அப்படி கைவிட்டாலும் செகண்டரி ஆப்ஷன் இருக்குது, ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நீங்கள் பைபிளில் திருப்பினீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இங்கே பாருங்க, மத்தேயு 14:ல் நீங்கள் 23 நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். படவில் சீஷர்கள் பயணம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து தனியாக ஜெபிக்கும்படியாய் மலை மேலே போகிறார். அங்கே 4 இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வருகிறார். அங்கே என்ன நடக்குது பாருங்க, படகு வந்து நடு கடலில் சேர்ந்து எதிர்காற்றுனால அலைகளால் அலைவுபடுகிறது. ரெண்டு காரியம், மாற்கு 4:35 பார்த்தீர்கள் என்று சொன்னால் படகுலேயே இயேசு இருந்தார், ஆனால் அவர் நித்திரையாக இருந்தார், அவரை எழுப்பி அவர் அற்புதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. இங்கே படகை விட்டு கரையில் இருக்கிறார், அவர் கரையிலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாக தான் வருகிறார். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா 28 பேதுரு கேட்குறாரு, அதாவது ஒரு த்ரில்லிங்கான சீன் இது. ஏற்கனவே படகு அளபட்டுக்கிட்டு கிடக்குது. இதில் ஒரு ஃபெய்த் செக்கப் மாதிரி, ஹெல்த் செக்கப்பில் ஒரு ஃபெய்த் செக்கப் இது. என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த் செக்கப். நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் நடந்து வரட்டும் ஆண்டவரே என்று கேட்கிறார். நல்லா கவனிச்சுக்கிங்க. அப்போது வா அப்படின்றாரு. பைபிள் சொல்லுது அவன் படகை விட்டு இறங்கி அவன் கடலின் மேல் நடந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் காற்று பலமாக இருந்த பொழுது அவன் மூழ்க தொடங்கின பொழுது அவன் இயேசுவே என்னை, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது இயேசு கை நீட்டி அவனை தூக்கினார். இது செகண்டரி ஆப்ஷன். ஃபஸ்ட்டு மூழ்காமல் நடக்க முடியும் நம்மளால். வியாதி, பிசாசின் போராட்டம், செய்வின, மாந்திரிகம், எதுவாக இருந்தாலும் பொருளாதார வீழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதில் சிக்காமல் நம்மளை என்ன பண்ண முடியும், காப்பாற்றி கொள்ள முடியும். தட் இஸ் காட்ஸ் கிரேஸ். தட் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன். த செகண்டரி ஆப்ஷன் என்னென்னா, அப்படியும் நான் ஃபெய்த்தில் மூழ்கும் போது அந்த ரெண்டாவது ஆப்ஷனில் கத்தி கூச்சல் போட்டு எப்படியும் ஆண்டவரை கூப்பிட்டு அமேன் விடுதலையும் சுகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த ரெண்டாவது ஆப்ஷன். நிறைய உதாரணத்தை சொல்ல முடியும். பர்த்திமே அதில் ஒரு உதாரணம். ஆமேன். நிறைய உதாரணத்தை சொல்ல முடியும். சீரபெனிக்கேய தேசத்து பெண் தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக வருகிறாள். அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இதெல்லாம் செகண்டரி ஆப்ஷன். ஃபஸ்ட்டு நான் பாதிக்கவே படக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் நிற்கிறேன். உங்களை செகண்ட் ஆப்ஷனுக்கே விடக்கூடாது விசுவாச பிள்ளைகளை. ஏன்னா நான் வந்து பல வருஷம் இந்த டாப்பிக்கை பிரசங்கிக்கிறதுனால என்னுடைய அனுபவத்தில், ஊழியத்தில் நான் பார்த்த பல சூழ்நிலைகளில் மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட பிறகுதான் அந்த ஒரு ஆப்ஷனை தேடுறாங்க, விடுதலைக்கான சுகத்துக்கான ஆப்ஷனை தேடுறாங்க. அது வரைக்கும் கர்த்தரை கண்டுக்கிறதே இல்லை, அது வரைக்கும் ஜெபிக்கிறதே இல்லை, அது வரைக்கும் சரியாக வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அவங்க பார்வைக்கு அவங்க வாசிக்கிறேன்னு நினைக்கிறாங்க,
அவங்க பார்வைக்கு அவங்க ஜெபிக்கிற நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க ஜெபம் அவங்க விடுதலைக்கு உதவுதா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமேன். சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால் வயிறு ரொம்பிருச்சுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லைப்பா சாப்பிட்டியா, இல்லைங்க வயிறு ரொம்பிருச்சுங்க, இப்படி பதில் சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமேன். எது சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பும், கல்லுமண்ணு சாப்பிட்டாலும் வயிறு ரொம்பும், ஆனால் அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா, அது நம்மளை காப்பாற்றுமா, அது நமக்கு உதவி செய்யுமான்றது ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்போ ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஜபமும் அதே மாதிரி தான். ஜபிச்சியா? ஆ நான் ஜபிக்கிறேனே. பைபிள் வாசி? ஆ நான் பைபிள் வாசிக்கிறேனே. அப்போ நீ வாசிச்ச? வயிறு ரொம்பிருச்சு உண்மைதான், ஆனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இனி கிடைக்கலையே, வரக்கூடிய விடுதல் இன்னும் வரலையே, கிடைக்கக்கூடிய சுகம் இன்னும் கிடைக்கலையே. அப்போ செகண்டரி ஆப்ஷனில் போய் தான் இன்றைக்கி நான் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். இது வந்து லட்சம் லட்சம் கோடி கோடி கணக்கான மக்களுடைய ஒரு பிரச்சனை. பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ டு ப்ரிவென்ட் த ஃபஸ்ட் ஸ்டெப் த்ரூ த கிரேஸ் ஆஃப் காட். இஃப் யூ பிலீவ் கிரேஸ் ஆஃப் காட், தட் கிரேஸ் ஆஃப் காட் வில் ஹெல்ப் யூ டு ஓவர்கம் த சிச்சுவேஷன், டு ஓவர்கம் த ப்ராப்ளம், டு ஓவர்கம் த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இன் யுவர் லைஃப். எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு இந்த பாசிட்டிவாக என்னை கொண்டு போகிறதுக்கான ஒரு கிரேஸ் தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுது. ஆமேன். ஏன்னா தாழ்விலிருந்தும் என்னை தூக்கி எடுக்கிற கிருபை இருக்குது, ஆனால் என்னை தாழ்வுக்கு போகாதபடி விடாமல் என்னை காப்பாற்றுகிற கிருபை பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். கடல் மேலே நடக்க முடியும், தட் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். அதில் நீ ஃபெயிலியர் ஆனினாக்கா செகண்ட் ஆப்ஷன் மூழ்குவே. அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கூப்பிட்டு எப்படியாவது கத்தி கூச்சல் போட்டு காப்பாற்றுவார். இது ரெண்டாவது ஆப்ஷன். இந்த மூணாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், முடிஞ்சு போயிடும். அதில் கூட ஒரு வைராக்கியம், ஒரு வீம்பு, அதில் ஒரு வரட்டு கவருமோ, ஆண்டவரை கூப்பிட மாட்டேன், ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது மூணாவது ஸ்டெப்பு. அது உண்மையிலேயே சொல்கிறேன், பரிதாபமான நிலைமை. இதில் நிறைய பேரை நான் பார்க்குறேன். இந்த தேர்ட் லெவலில் இருக்கிற மக்களை, அதிகமான மக்களை பார்க்குறேன். ஆமேன். அவங்களுக்கு தான் வருஷங்கணக்காக ஜெபிச்சாலும் அந்த விடுதலை இல்லாமல் சுகம் இல்லாமல் அப்படி மூழ்கி கிடப்பாங்க. அதுக்கும் ஒரு கிருபை இருக்குது. எப்போ எப்படி என்ன மாதிரி அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக எல்லா மனிதனுடைய ஜெபத்தையும் கேட்குறவர் தான் நம்ம ஆண்டவர். அவன் கிறிஸ்தவனாக தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பைபிள் சொல்லுது, மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். மாம்சம்னா யாருக்கெல்லாம் இந்த சத உடம்பு எலும்பு உயிர் இருக்குதோ, அவங்க எந்த மதமாக இருந்தாலும், எந்த மார்க்கமாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், ஆண்டவரை அறிந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும், ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும், கண்டிப்பாக அந்த விடுதலை, அந்த சுகம் என்பது நிச்சயமாக இருக்குது. பேதுரு கூப்பிட்டார், கத்துனார், கைப்பிடிச்சு அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் அவரை தூக்கி அவரை கொண்டு வந்து சேர்த்தார். பிரியமானவர்கள், என் கால் சறுக்குகிறது. என் கால் சறுக்கும் பொழுது கர்த்தர் என்னை தாங்கணும். அப்போ சங்கீதம் 23 சொல்லப்பட்ட கிருபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்றார். அப்போ இந்த கிருபை வந்து ஏதோ ஒரு நாள் தற்செயலாக என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டுட்டு போகிற கிருபை கிடையாது. தற்செயலாக செயல்படுகிற கிருபை கிடையாது. இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அன்ஃபார்ச்சுனேட்லி. இது தீர்மானத்தோடு முன்குறிக்கப்பட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கிருபை செயல்படும். தற்செயலாக வர்றதுக்கு பேர் லக்கி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்பாட் மாதிரி, லக்கி ஜாக்பாட்ன்றாங்கல்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காமல் போனால் போகும், அப்படி இல்லை. Grace is free, but it is not lucky. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கிரியை செய்கிறதில்ல. பர்பஸாக காட் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் மேலே அந்த கிருபையை ஆண்டவர் வைக்கிறார்.
எத்தனை பேர் அந்த கிருபையை புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க அந்த குறிப்பிட்ட வயசில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த கிருபையில் அவங்க வாழ தொடங்குவாங்க. இங்கே சங்கீதம் 23 அதிகாரத்தில் 6 வசனத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மையும் கிருபையும் தொடர்ற வாழ்க்கையில் கோலியாத் இருப்பானா? இருப்பான். நன்மையும் கிருபையும் தொடர்ற வாழ்க்கையில் சவுல் இருந்தானா? இருந்தான். அந்த நன்மையும் கிருபையும் தொடர்கிற வாழ்க்கையில் எதிரிகள் இருந்தார்களா? இருந்தார்கள். அந்த நன்மையும் கிருபையும் தொடர்கிற தாவீதினுடைய வாழ்க்கையில் பிள்ளையே அப்பாவுக்கு விரோதமாக எழும்புனானா? அப்சலோம் எழும்புனான். அப்போ எதுக்கு நன்மையும் கிருபையும்? நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் த கண்டினியூஸ் கிரேஸ். கிரேஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு ஒரு குறிப்பிட்ட காரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் முடிந்து போகிற ஒரு விஷயம் அல்ல. ஏதோ தற்செயலாக என்னுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி கிடச்சிச்சாப்பா, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுப்பா, கர்த்தர் என்னை காப்பாற்றினார்ப்பா, தற்செயலாக ஏதோ காப்பாற்றினார், ஒரு பெரிய விபத்து, ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய சத்துருடைய போராட்டம், இதிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி மட்டும் தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீங்க. ஆமென். கிருபை என்பது தொடர்கிற ஒரு அனுபவம். உன் வாழ்க்கையில் தொடரணும் அந்த கிருபை, வந்து அன்றாடம் தொடரணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எவ்ரிடே வி ஹாவ் எ நியூ கிரேஸ், நியூ எனர்ஜி. தேவன் என்னோடு கூட இடைப்படணும், தேவ பிரசன்னம் என்னோடு கூட இடைப்படணும், தேவ கிருபை என்னோடு கூட இடைப்படணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புத்துணர்ச்சி பெறணும். ஆமென். மாஸ்டர் எல் செக்கப்பு வருஷத்துக்கு ஒருக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆவிக்குரிய செக்கப்பு அனுதினமும். இதில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாரும் தொட முடியாது, எதுவும் தொடாது, அவ்வளோதான். பைபிள் என்ன சொல்லுது? பொல்லாங்கன் அவனை தொடான். எந்த பொல்லாங்கன்னு? ஆமே, நம்ம சொந்தக்காரனாம கிடையாது, மாமன் மச்சன் உறவா கிடையாது, அண்ணன் தம்பியாக கூட பிறந்தானா? இல்லை. எங்கேயோ எப்போவோ பாவம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து துரோகம் பண்ணதுனால பரலோகத்திலேருந்து கீழே தள்ளப்பட்ட சாத்தான். அவனுக்கு போய் நீங்கள் பயந்துட்டு உட்காந்துட்டுருக்கிறீங்க. அவனுக்கு போய் நீங்கள் பயந்துட்டு உட்காந்துட்டுருக்கிறீங்க. ஏன் பயப்படுற? பிகாஸ் யூ ஆர் நாட் பிலீவ் காட்ஸ் கிரேஸ். தேவ கிருபையை நீ நம்ப மாட்டேங்கிற. ஆமென். யூ பிலீவ் ஒன்லி கிரியேஷன் பட் நாட் எ கிரியேட்டர். தட் இஸ் அ ப்ராப்ளம். இந்த உலகத்தில் நீ சிருஷ்டிப்புகளை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிற, சிருஷ்டிகர இன்னும் நீ நம்ப ஆரம்பிக்கல. அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓய மாட்டேங்குது, போராட்டம் ஓய மாட்டேனது. சபுல் இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்குமா? மீகால் இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்குமா? மீகால் யார்? ஆமென். இப்படி ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நீசரானாரே என்று சொல்லி, ஆமென், அப்படி தாவீதை கரிச்சு கொட்டுன, கழுவி ஊத்துன ஒரு மக மனைவி, வேற யாரும் இல்லை. ஆமென். யார் இல்லை தாவீது வாழ்க்கையில்? எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடர்ந்துச்சா? எஸ். பரிபூர்ண வயதில் மகிமையும் கனமும் ஆசீர்வாதம் உள்ளவனாக தாவீது கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்தான். அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறுகிறது. அந்த தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து என்கிற அருமையான தேவன் வருகிறார். பெத்லகேம் அப்படின்றது ஒரு சின்ன நகரம் பாருங்களேன், ஒரு குட்டி ஒரு ஊர், ஒரு சின்ன ஊர், ரொம்ப குட்டி ஊருங்க, ஒரு குக்கிராமம் மாதிரி ஒரு அழகான ஊர். இதை தலைமையிடமாக வைத்து ஒட்டுமொத்த யூதேயா இஸ்ரேலையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் உடையவன தாவீது காணப்பட்டான். அதனால தான் இஸ்ரவேலை ஆள போகிறவர் பெத்லகேம்,
யூதாவின் பட்டணங்களில் நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து தோன்றுவார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கிறார். த ப்ராஃபஸி ஹஸ் ஃபுல்ஃபில்ட். நீ எவ்வளோ சின்ன இடத்துலேருந்து ஊழியம் பண்ணுற, எவ்வளோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற, இல்லை எவ்வளோ ஒரு சிறிய மனுஷனை இந்த ஊழியத்தில் வாழ்க்கையில் குடும்பத்தில் சின்ன மனுஷனாக இருக்கிற சாதாரண மனுஷனாக இருக்க, இந்த கிதியோன் சொன்னால் பாருங்கள், மனாசாயிலே நான் ரொம்ப சிறியவன். இன்றைக்கி நம்ம எண்ணமெல்லாம் எப்படி போயிடுச்சுன்னா மனுஷத்தில் போயிடுச்சு, கிருபையை நம்பி இல்லை. அந்த சின்ன இடத்துல உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்களுங்க, பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது அரசியலும் சரி ஆன்மீகத்திலும் சரி எல்லா விஷயத்துலையுமே சிறந்த பெஸ்ட்டு மனிதர்கள் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். எல்லா சாதாரண கிராமத்தில் எதுவுமே இல்லாத ஸ்ட்ரீட் லைட்டு கடையில் உட்காந்து படித்தவங்க தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு அறிவாளியாக மாறினாங்க. ரேடியோவில் காதில் ரேடியோ வச்சு நியூஸ் கேட்டாங்களே அவங்க தான் நாட்டை ஆளுகிற தலைவர்களாக மாறினாங்க. புரிஞ்சிங்களா? போட்டுக்கிறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் சைக்கிளில் போயிட்டு வந்தாங்களோ அவங்க தான் உலகாலும் தலைவர்களாய் மாறியிருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்தீங்கன்றது மேட்ரே கிடையாது. பெத்லகேம் சின்னது, தலை நகரமாக வைத்து ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பட்டணம். பட் அது யூதேயாவிலே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற மேசியாவை அந்த பட்டணத்தில் தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஸோ தாவீது வந்து நன்மை கிருபையும் தொடரும் அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் கிரேஸ். விழுந்து போன தாவீதின் கூடார்த்தனை திருப்பி எழுப்பும் அப்படின்றாரு. என்னைக்குனால இந்த தாவீதின் சந்ததி எழும்போம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வாக்கு தத்தம், அந்த கிருபை. ஸோ ஒரு நாளோடு முடிஞ்சு போகிற கிருபை இல்லை. இன்றைக்கி பிசாசு துரத்துனீங்களா, ஓ இன்னையோட உனக்கு அந்த கிருபை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காது. இன்றைக்கி நோய் சுகமாச்சா, இன்னோட அந்த கிருபை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. உன் ஜீவிய காலமெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் சந்ததிகள் சந்ததிகளுக்கு இந்த கிருபை தொடர வேண்டிய ஒன்று. ஆவிக்குரிய மக்களை நிதானியுங்கள். அப்படி கிருபியின் நன்மையும் தலைமுறை தலைமுறைக்கு தொடரும்போது அதில் சவுல் இருந்தால் என்ன, அதில் கோலியாத் இருந்தால் என்ன, அதில் மீகால் இருந்தால் என்ன, அப்சலோம் இருந்தால் என்ன, ஆட்டுக்குட்டி இருந்தால் என்னங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆமென். கிருபை மேலே இருக்குது, கிருபை என்னை தாங்குது, கிருபை என்னை தொடருது, கிருபை என்னை தாங்குது, கிருபை என்னை தொடருது. நான் எதுக்கு பயப்படணும், சந்தோஷமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தாலும் கிருபை இருந்துச்சுனாக்கா அதை ஓவர் கம் பண்ணிட்டு போகிறதுக்கு கிருபை ஆண்டவர் நம்மால் வச்சுருக்கிறாரு. கிருபையினால தான் நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண முடியும். ஆமீன். அதனால தான் நான் அழைக்கப்பட்ட போது மூணு காரியத்தை நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டேன், ஆண்டவர்கிட்ட. மூணு காரியம். ஒன்று, நான் முழு நேர ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னா, ஏன்னா அரசாங்க வேலையை கிடச்சிச்சு. ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றி ஒன்றும் இல்லாமல் போய் எல்லாம் வரல. இருந்த ஒரு காலத்தில் அப்புறம் படித்து அதுக்கப்புறம் மேலே வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல உத்தியோகமெல்லாம் கிடச்சி அரசாங்கத்தில், அதெல்லாம் எழுதி வேணான்னுட்டு தான் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் அழைச்சார். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட மூணு காரியம் கேட்டேன். ஆமீன். என்னன்னா, ஒன்று உணவு கேட்டேன். ஆண்டவரே, ஊழியக்காரன் எங்கேயும் போய் யார்கிட்டையும் எந்த காலத்திலையும் கை கட்டி நிற்கக்கூடாது. சாப்பாட்டுக்காக ஒருவேளை அப்பத்துக்காக அலைந்து திரிவதை நான் காணவில்லை என்று பக்தன் சொல்லுகிறான்ல. இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆமீன். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், நீதிமான் ஒருவேளை அப்பத்துக்காக அலைந்து திரிவதை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். உண்மை. ஸோ ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட முதல் காரியம், உணவு பற்றாக்குறை என்பதை என் வாழ்க்கையில் வரக்கூடாது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆமீன்.
நம்ம சாப்பிட்றதுக்காக வாழலை, வாழ்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம். அது தேவன் நம்மளை போஷிப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மளை போஷிப்பார். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அது இவங்க மூலியமாக தான், அவங்க மூலியமாக தான், அப்படி தான், இப்படி தான் இல்லை. அதனால் நான் சாப்பாட்டை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. அதனால தான் பாருங்கள், எங்கே போனாலும் சாப்பிடுவேன், என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவேன், எப்படினாலும் சாப்பிடுவேன். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பை காட்ஸ் கிரேஸ் இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறார். ரெண்டாவது உடை. ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவார், ஊழியத்துக்கு போனால் பிச்சை எடுப்பீங்கடா, ஜோல்னா பேக்கை தூக்கிட்டு சுற்றுவீங்கடா, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்கடா, அவங்களெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்கடா, அவங்களுக்கெல்லாம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா, இப்படிலாம் சொல்லிட்டுப்பார். ஸோ அதுக்காகவே நான் அதை கேட்டேன், ஆண்டவரை கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸஸ் எனக்கு வேணும், உடை. அடுத்தது மூணாவது நான் கேட்டது என்னென்னா, இருக்கணும், இருக்க ஒரு இடம். அது வாடகை வீடோ, சொந்த வீடோ, சின்ன இடமோ, பெரிய இடமோ, சாதாரண ரூமோ, பெட்டிக்கடை சைஸில் இருந்தாலும் சரி, இல்லை மைசூர் மகாராஜா பங்களா மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, ஐ கேன் அட்ஜஸ்ட். நான் இருக்க விரும்புகிறேன். ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் தங்கி ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு இடம். எலியாவுக்கு ஒரு சாரிபாத் விதவியினுடைய வீட்டில் ஒரு சின்ன இடம், எலிசாவுக்கு ஒரு சுனமியால் வீட்டில் ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு தங்குறதுக்கான அட்லீஸ்ட் ஒரு இலைப்பாறுதலுக்கான ஒரு இடமாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இருக்கணும், எதுவுமே இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு மரத்தடி நிழலாக அது இருக்கணும். பை காட்ஸ் கிரேஸ் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, எல்லா இடத்துலையும் படுத்து தூங்கி இருக்கிறேன், கல்றமேட்லேயும் படுத்து தூங்கியிருக்கேன், சுடுகாட்லேயும் படுத்து தூங்கியிருக்கேன், எங்கே போனாலும் எனக்கு தூக்கம் வரும், பிரச்சனையே கிடையாது. ஆமீன். எனக்கு இந்த பேய் பிசாசு பயம்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் அதை பற்றி எனக்கு பயமே இல்லை. நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், எந்த டைமில் வேணாலும் போவேன், வருவேன். கர்த்தர் பாதுகாப்பார், அவ்வளோதான். கர்த்தருக்கு மைமுண்டாகட்டும். ஸோ இதை தான் பவுல் சொல்கிறார், உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். பாயிண்ட்டு கொண்டேன்னா இந்த மூணு தான் நான் கடவுள்கிட்ட கேட்டேன். இந்த மூணையும் நீங்கள் போஷித்து எனக்கு உடுத்தி எனக்கு தங்க இருப்பிடம் கொடுத்து எனக்கு ஊழியம் தருகிறீர் என்று சொன்னால் நிச்சயமாக நான் செய்கிற ஆண்டவர். ஏன்னா புறஜாதிகளுக்கிட்ட போய் நான் கை நீட்டி பணத்துக்காக நின்று சாப்பாட்டுக்காக நின்று நான் ஒரு நாளும் உங்கள் நாம தூசிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு கவனமாக இருக்கிறதுக்காக இதை நான் கேட்டேன். இந்நாள் வரை தேவன் அதை செய்திருக்கிறார். அநேகர் மூலமாக தேவன் அந்த உதவியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதுவரைக்கும் அந்த உதவி பரத்திலிருந்து தேவன் செய்கிறது நிறுத்தவே கிடையாது. ஒரு சிலர்லாம் யோசிப்பாங்க, பாஸ்டருக்கு என்ன பக்கம், அவ்வளோ ரொம்ப ஜாலியாக இருக்கிறார், இஸ் வெரி ஜாலி மேன் அப்படின்னு, நல்லா சாப்பிட்றார், போகிறார், வரார். எஸ், இதை நான் 20 வருடங்களாக ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து செய்து கொண்டிருக்கிற ஜபம். அந்த கிருபை இன்னைக்கு வரைக்கும் என்னை தாங்குது, இன்றைக்கு வரைக்கும் தாங்குது, இன்றைக்கு வரைக்கும் அது என்னை நடத்துது, இன்றைக்கு வரைக்கும் அது வந்து எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்படி நிறைய விஷயம் சொல்ல முடியும். ஸோ ஒன்று ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்காக நான் வரல. ஸோ இட் இஸ் எ கண்டினியூயல் கிரேஸ் இது தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கிருபை ஒரு நாள் ரெண்டு நாளோடு கிடையாது, ஆமீன், தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் வரணும். ஒரு சம்பள பணத்தை வாங்கிட்டு வரீங்க, ஆமீன், இந்த மாத செலவுக்காக சோத்திரம் ஆண்டவரே, இதை சமையலுக்கு நான் கொடுத்துட்டேன், இது பொருள் வாங்க கொடுத்துட்டேன், இது வீடு வாங்க கொடுத்துட்டேன், இது வீட்டுக்கு வாடகையாக கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஜெபம் என்ன தெரியுமா, ஆமீன், ஆண்டவரே இந்த கையில் ஒரு நாளும் இந்த ஆசீர்வாதம் குறையக்கூடாது, இந்த தொடர்ந்து வரக்கூடிய கிருபை, இந்த தொடர்ந்து வரக்கூடிய கிருபை உங்ககிட்ட இருந்தால் கொரோனா காலத்துலேயும் அந்த கிருபை உன்னை தூக்கிட்டு போகும், உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை மேன்மைப்படுத்தும். நிச்சயமாக உன் வறுமை, தரித்திரம், கஷ்டம் எல்லாமே மாறும். ஏதாவது ஒரு விதத்தில் தேவன் உங்களை போஷிப்பார், நடத்துவார். அதனால் திஸ் இஸ் கண்டினியூயல் கிரேஸ் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒரு கிருபையை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். மூணாவது
உங்ககிட்ட நான் பேச வேண்டிய ஒரு கிருபை இருக்குது. நான் மூணோட முடிச்சிடறேன். நிறைய கிருபை இருக்குது. கிருபைன்னு ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கிருபை அதனுடைய தன்மை என்னன்றதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதத்தை திருப்பிக்கிங்க. 2 கொரிந்தியர் 12:9. கிருபை போதும் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை போதும்னா நீங்கள் கிருபை போதும், கிருபை போதும்னு, லார்ட் தேங்க்ஸ் லார்ட் தேங்க்ஸ் லார்ட் கிருபை போதும் அப்படின்னு சொல்லாத. நிறைய பேர் இந்த ஜெபிக்கிற வார்த்தையிலே தப்பு தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்கிறீங்க. ஆமென். கிருபை போதும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கிருபை இன்னும் வேணும், ஏன்னா தொடர்கிற கிருபை. நீ போதும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாத. இஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ அப்படின்னு யார் யாருக்கு சொல்லணும்னா, யார் யாருக்கு சொல்லணும்னா ஆண்டவர் நமக்கு சொல்லணும். ஆமேன். ரெண்டு சென்ஸில் இதை நம்ம சொல்ல முடியும். ஒன்று, ஸ்டாப் இட். அனதர் ஒன், லார்ட் யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அப்போ இது ரெண்டுமே நீங்கள் இடத்த சூழ்நிலையை புரிந்து சொல்லணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்னு. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் கிருபை எனக்கு போதும். எப்போ இது நான் சொல்ல வேண்டிய வார்த்தை? யார் ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை? அப்போ நீ என்ன சொல்லணும்ப்பா அப்படின்னா, அதுக்கு மேலே பாருங்கள், 3 தரம் நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும்னு சொன்னதுனால என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். நம்ம சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும். இங்கே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. கிருபை மேலானது, கிருபை உங்களை உயர்த்தும், கிருபை உங்களை தொடரும், கிருபை உங்களை தாங்கும், கிருபை உங்களை பாதுகாக்கும், கிருபை உங்களை வழி நடத்தும், கிருபை உங்களை சுகமாக்கும், எல்லாம் ரைட்டு. இங்கே சஃபிஷியன்ட் கிரேஸ் அப்படின்னா என்னன்னா, எனி ஆங்கிள், அது வந்து இப்போ ஃபினான்சியலாக இருக்கலாம், சிக்னஸ்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், இஷ்யூஸாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பட் இஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றார். அப்படின்னா இதுக்கு மேலே வேறு ஒன்றும் உனக்கு தேவையில்லைன்னு தான் அர்த்தமே தவிர, போதும்னா ஸ்டாப் இட் அப்படின்னு அர்த்தம் அல்ல. லார்ட், உங்கள் கிருபை எனக்கு போதும்னு சொல்கிறதை விட இப்படி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எல்லாவற்றிற்கும் இன்னும் எனக்கு தேவைப்படுகிறபடினால், அந்த கிருபையே நம்பி நான் வாழ்கிறபடினால், அந்த கிருபை அன்றி வேறொன்று எனக்கு இனி தேவையில்லை என்று சொல்லுங்கள். ஆமென். அப்போ கிருபை போதும்ன்ற வார்த்தையும் உம்முடைய கிருபை இல்லாமல் வேறொன்றும் எனக்கு தேவையில்லை என்று சொல்வதும் ஒன்று தான். ஆமென். கொஞ்சம் மாற்றுங்க, கொஞ்சம் ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுங்க. அந்த கிருபைக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எல்லா ஆங்கிள்லையும் இந்த கிருபை உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். இந்த கிருபை இருந்துச்சுன்னா, தொடர்ந்து கிரியை செஞ்சிச்சுன்னா, இந்த கிருபை உனக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இன்னொரு ஆல்டர்னேட்டை தேட மாட்டீங்க. ஆல்டர்னேட்டர் அப்படின்னா என்ன? ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும். என்ஜின் சுற்றும் போது என்ஜின் பெல்ட்டோடு சேர்த்து உள்ளுக்குள்ளே ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்றை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆல்டர்னேட்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயில், உள்ளுக்குள்ளே மேக்னெட்டு, உள்ளுக்குள்ளே ஸ்பிண்டில், எல்லாமே இருக்கும். அந்த பெல்ட்டோடு சேர்ந்து அதை சுற்றும் போது அங்கே ஒரு பவர் ஜெனரேட் ஆகி ஒரு கரண்ட்டை உருவாக்கக்கூடிய டைனமோ. நீங்கள் பழைய காலத்தில் சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க. இந்த சைக்கிளுக்கு பின்னால் இவ்வளோ பெருசு கேன் மாதிரி சைடில் இப்படி வீல் இப்படி மடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டயரோடு ஒட்டியிருக்கிற மாதிரி ஒரு பொருத்தியிருப்பாங்க. நம்ம சைக்கிள் ஓட்டும் போது என்ன ஆகும்? குர்ன்னு அது சுற்றும். அது சுற்றும் போது முன்னால் என்ன ஆகும்?
டைனமோ லைட்டு எரியும். அந்த லைட் எரியலன்னா அன்றைக்கி போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபைன் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் கண்டிப்பாக எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆல்டர்னேட்டர். எதுக்காக அந்த ஆல்டர்னேட்டர் அப்படின்னாக்கா, பேட்ரி வீக் ஆயிடுச்சுன்னா காரில் திருப்பியும் அந்த பேட்டரிக்கு தேவையான பவரை பூஸ்டப் பண்ணக்கூடிய எனர்ஜியை என்ஜின்லேருந்து எடுத்து அந்த எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி சார்ஜிங்கில் பேட்டரிக்கு போகுது. ஸோ இட் இஸ் அ ஆல்டர்னேட்டர். ஆமீன். ஸோ ஃபியூல் எனர்ஜி இட் ஹஸ் கன்வெர்ட்டட் டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இன்ஜினும் ஓடணும், லைட்டும் எரியணும், ஆரனும் அடிக்கணும், எல்லாமே செய்யணும். அப்போ அதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் நம்ம காரில் பைக்கில் எல்லா இடத்துலையுமே உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த கிருபை எனக்கு போதும்னு சொல்கிறவனுக்கு ஆல்டர்னேட்டர் தேவையில்லை. ஏன்னா அந்த கிருபையே உன்னை திரும்பி ரீசார்ஜ் பண்ணும். அந்த கிருபையே உனக்கு தேவையான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கிருபையே உனக்கு தேவையான ஹீலிங், மிராக்கல்ஸ், வண்டர்ஸ் என்ன இருந்தாலும் சஃபிஷியன்ட் அளவுக்கு. சஃபிஷியன்ஸ் அப்படின்னா அதாவது நிறைவாக, போதுன்னு சொல்லிடாதீங்க, நிறைவாக. ஆமீன். நிறைவாக நீ வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையுமே உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ நல்லா புரிஞ்சிக்கங்க, மூணு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, கிருபை தாங்கும். ரெண்டு, கிருபை தொடரும். மூன்று, கிருபை எனக்கு நிறைவானதாக இருக்கும். கிருபையை தவிர வேறொன்றும் எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இந்த மூணு கான்செப்டை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, இந்த வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு திட்டம் என்னதுங்க, வருமுன் காப்போம். எந்த பிரச்சனையும் ஆபத்து நம்மளை வர்றதுக்கு முன்னால் இந்த த்ரீ கைண்ட் ஆஃப் த கிரேஸ் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை அந்த சிச்சுவேஷன் தூக்கி வெளியே கொண்டு வந்துடும். வெரி சிம்பிள். இதை விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்கள். இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சரி பாஸ்டர், இப்போ இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி பேதுரு கடலுக்குள்ளே போனதை விட அதிகமான ஆழத்தில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கும் மேலே கிரியை செய்கிற ஒரு கிருபை இருக்குது. அது நிச்சயமாக கல்வாரி அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அது நிச்சயமாக உங்களை கைவிடாது, உங்களை காப்பாற்றும். மனசு விடாமல் கதறுங்க ஆண்டவர்கிட்ட. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்டு ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நீர் கிருபையுள்ள தெய்வம். நீர் எங்கள் மீது இறங்கும்படி எங்களுக்காய் காத்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிறபடி உமக்கு காத்திருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். நீர் நீதியுள்ள தெய்வம், அநீதியை விரும்பாத தெய்வம். இந்த நாளிலும் உடைய மகிமையான பிரசனம், இந்த நாளிலும் உடைய மகிமையான கிருபை, இந்த நாளிலும் உடைய மகிமையான அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை தொடரட்டும். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக, நிறைவானதாக இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த கிருபையை நம்பி நாங்கள் வாழ்கிறபடினால், தகப்பனே, ஒரு நாளும் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்கள் முகத்தை வெட்கப்படுத்தாதபடி, எந்த ஒரு தீய காரியங்களும் எந்த ஒரு தீமையான சக்திகளும் எங்களை தொடுவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை காப்பாற்றிவிடும். நாங்கள் சரிக்கு விழுவதற்கு முன்பதாகவே எங்களை நிலைநிறுத்திவிடும். நாங்கள் விழுந்து போவதற்கு முன்பதாகவே எங்களை ஆண்டவரே பிடித்து நிறுத்தி, எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வல்ல ஜீவ கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கேல நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்,
ஆமென்.